அனைத்து முயற்சிகளையும் நீங்க போட்டு பார்த்து டயர்டா இருக்கலாம், ஆனா ஆவியின் வழியில நீங்க டயர்டே ஆக மாட்டீங்க. பரிசுத்த ஆவியில யாராவது நிரம்பிட்டா நமக்கு பயமாயிடும், எங்க நம்ம தப்ப போறோம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா ஆவியானவர்னால யாரு போட்டு உடைக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க படிப்புல உதவி செய்வாரா? எஜுகேஷனுக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்லங்க, அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல, பிரேயர் டிபார்ட்மெண்ட் தான், ஹோலி ஸ்பிரிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாரா? சில சொல்றாங்க, என்னால அந்த அளவுக்கு ஜோம் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அற்புத அடையாளங்களில செயல்பட முடியல, அந்த அளவுக்கு இன்னும் பெருசாவே நம்ம போக முடியலையே அப்படிங்கிறாங்க. இயேசுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு அவரை வல்லமை உள்ளவராக, அந்த அளவுக்கு தேவனுடைய செயல்கள் வெளிப்படுகிறவராக அவரை எது மாத்தினது? வச்சுக்கோங்க, எந்தெந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முடியாம இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் இப்போ வீக்கா இருக்குதோ, நான் சொல்றேன், இந்த டேல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அவைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பலமுள்ளவர்களாக, அவை எல்லாவற்றிலையும் எல்லாவற்றையும் முடிக்கிறவர்களாக இந்த தேவாவியானவர் உங்களை மாற்றுவோம். இது வரைக்கும் நீங்க கேட்டீங்கல்ல சத்தியத்தை, இது வரைக்கும் நீங்க கேட்டீங்கல்ல நிறைய வாக்கு திட்டங்களை, இது வரைக்கும் கேட்டீங்கல்ல நிறைய போதனைகளை, அதெல்லாம் அனுபவமாகும்படி உங்களை நடத்துவார், அதெல்லாம் ரியாலிட்டியா மாறுவதற்காக நடத்துவார், ட்ரூத்ல இருந்து உங்களை ரியாலிட்டிக்கு கூட்டிட்டு போவார். சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒழுங்கா ஒரு ஜபம் கூட பண்ண தெரிய மாட்டேங்க, பண்ண தெரிய மாட்டேங்கன்னு அர்த்தம்னா, சில சூழ்நிலைகள்ல நம்ம போகும்போது என்ன ஜபம் பண்ணுனே தெரியல. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். போன வாரம் ஒரு காரியத்தை சொன்னேன், அது என்னன்னு சொன்னால், வல்லமையான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். பவர்ஃபுல் திங்ஸ், எல்லாம் சொல்லுங்கள், பவர்ஃபுல் திங்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இட்ஸ் எ பவர்ஃபுல் திங்ஸ். சும்மா ஏனோ தானன்ட்டு ஏதோ போகிறது இல்லை, அதில் ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது, எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை, தொழிலை, குடும்பத்தை, உறவுகளை, எல்லாத்துலேயும் நீங்கள் எதை அனுபவிக்க முடியும், தேவனுடைய வல்லமையை நீங்கள் என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். அதற்காக தான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதாவது இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னா, சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்கிற வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிங்டம் அல்லது தேவனுடைய உலகம் எப்படி நிரம்பியிருக்கிறது என்றால், ஆல் திங் பாசிபிள் அப்படிங்கிறதுனால நிறைந்திருக்கிறது. எல்லாம் கூடும் என்பது தான் தேவனுடைய ராஜ்யம். ஆமே, சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க ஆமேன். ஆல் திங் பாசிபிள், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கூடும். ஆமென், எல்லாமே முடியும், அதை பார்க்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டுருக்கிறார். சரீரத்தில் பார்க்கலாமா? பார்க்கலாம். பொருளாதாரத்தில் பார்க்கலாமா? பார்க்கலாம். தொழிலில் பார்க்கலாமா? பார்க்கலாம். உறவுகளில் பார்க்கலாமா? பார்க்கலாம். வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் யதார்த்த மனிதர்கள் வாழ்கிறதிலிருந்து தேவனுடைய வல்லமை உங்களை வித்தியாசம் உள்ளவர்களாய் வாழ வைக்கிறது. ஆமென். எல்லோருக்கும், எல்லோரும் போயிட்டுருக்கிற அந்த உதவியற்ற ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு வைக்காமல், அவருடைய பலத்தினால் உங்கள் பலவீனங்களை மேற்கொள்கிற வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை பற்றி நாம் படித்தோம். இன்றைக்கு தேவ ஆவியானவருடைய வல்லமையை குறித்து நாம் சற்று படிப்போம். ரோமர்களின் நிருபம் 8வது அதிகாரம். வல்லமையை தேவன் ஏற்கனவே நமக்காக அவர் வைத்திருக்கிறார். போன வாரம் தான் பார்த்தோம், அது எதில் இருக்குது, இந்த வல்லமை எதில் இருக்குது, தேவனுடைய
வார்த்தையில் இருக்கிறது. வல்லமையுள்ள வசனத்தினால் அவர் என்ன பண்ணுறாரு, சகலத்தையும் தாங்குகிறார். சகலத்தையும் என்ன பண்ணுறாரு, தாங்குகிறார். அப்போ வசனத்தினால் தேவன் உருவாக்குனது மட்டுமல்ல, வசனத்தினால் என்ன பண்ணுறாரு, தாங்குகிறார். கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது. வார்த்தையினால் ஒரு மனிதன் நிரம்புகிறான்னா எதனால் நிரம்புகிறான், வல்லமையினால் நிரம்புகிறான். ஆமென், ப்ரைஸ் காட். அது எப்படி சரீரத்துக்குள்ளே பாயும், அது எப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயும் பாயக்கூடியது, இதெல்லாம் போன வாரம் பேசணும். இப்போ இன்றைக்கி ஒன்று பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னா, தேவ ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்வு எப்படி வல்லமை உள்ளதாக மாறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். வார்த்தையினால் ஏற்படுகிற வல்லமையை மாத்திரம் நாம் அறிந்திருந்தால் போதாது, பரிசுத்த ஆவியினால் ஏற்படுகிற அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையே அநேகருக்கு இன்றைக்கும் தோல்விகரமாக இருப்பதற்கான காரணம், அவர்கள் தூய ஆவியானவருடைய வல்லமையை அனுபவிக்காததினாலையும் பெற்றுக்கொள்ளாததினாலையும் தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுக்கும் ஐக்கியமும் தொடர்பும் உங்களுக்கு ஏற்படுகிறதோ, அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். அது என்ன நடக்கும் தெரியுமா, அது வர முடியாதது அதுக்கப்புறம் முடிய ஆரம்பிக்கும், அது வர நடக்காதது அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும், அது வர பார்க்காததை அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். அதனால தான் வேதவசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே எல்லாமாகும். எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய ஆவியினாலே எல்லாமாகும். ஒருவேளை உங்கள் திறமை, உங்கள் சாமர்த்தியம், உங்கள் சரீரத்தின் அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் போட்டு பார்த்து டயர்டாக இருக்கலாம், ஆனால் ஆவியின் வழியில் நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க. மாம்சத்தின் வழியில் நீங்கள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ஆவியின் வழியில் நீங்கள் சோர்ந்து போவதே இல்லை. ஏனென்றால் அது தேவனுடைய பலத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதை மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்வோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம பலம் உள்ளவங்களா, சக்தி உள்ளவங்களா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக நாம் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்த தேவனுடைய விருப்பம் பலவீனம் அல்ல, பலன். ஆற்றல் இல்லாததல்ல, ஆற்றலோடு இருப்பது. ஆமென். அதனால தான் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறது கிடையாது. இப்போ பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவங்க எல்லாருமே என்ன நம்புவோம், பரிசுத்த ஆவியானவரை நம்புவோம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நம்புவோம், கண்டிப்பாக நம்புவோம். அதுவும் எந்த அளவுக்கு தான் நம்பப்படுகிறதுன்னு சொன்னால், ஆலயத்தில் ஆராதனை நேரத்தில் பக்கத்து சேருக்கு போடுற வரைக்கும். இன்றைக்கி வல்லமை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஒன்றும் இல்லை, சிஸ்டர் முன்னாடி இருந்த சேர்லேருந்து இப்போ பின்னாடி சேருக்கு வந்துட்டாங்க, இல்லை பின்னாடி சேர்லேருந்து சிஸ்டர் எங்கே போயிட்டாங்க, முன்னாடி சேருக்கு போயிட்டாங்க, இல்லை பிரதர் கொஞ்சம் அப்போ அங்கே இங்கேயும் என்ன பண்ணிட்டார், அசைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது மட்டுமே நம்ம நினைக்கிறோம். அது ஆலயத்தோடு முடிந்து விடுகிற வல்லமை அல்ல. அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே பலன் உள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அதை கொஞ்சம் இன்னும் பார்க்கலாம். முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லம், பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வல்லமையினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி நிரம்புகிறது, நம்முடைய வாழ்க்கை விதமாய் மாற்றப்படுது, இதை தான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கே இது தேவைப்பட்டது. இதுதான் ரொம்ப ஆழமான காரியம். ரோமர்கள் நிருபம் 8:26 பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும், எல்லாம் சொல்லுங்க ஆவியானவரும், நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் எதுக்கு வராரா, எதுக்குங்க, குறை சொல்றதுக்கு வராரா, உங்களை குற்றப்படுத்துறதுக்கு வராரா, நீ எவ்வளோ மோசம்னு சொல்கிறதுக்கு வராரா? ஒரு டைமில் பரிசுத்த ஆவியில் யாராவது நிரம்பிட்டால் நமக்கு பயமாயிடும், எங்கே நம்ம தப்பப்புறம் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா ஆவியானவர்னால யார் போட்டு உடைக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார், உன் புட்டுலாம் வெளியில் வந்துடும் பார் அப்படின்னே பயங்காட்டி போயிடுச்சு. ஆனால் வேதாகமத்தை திறந்து பார்த்துட்டா வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவியானவர் எப்பேற்பட்ட வேலையை செய்கிறாருன்னா, நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என்னுடைய வீக்னஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறார். இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது, சரீரத்தில் இருக்கலாம், மனதில் இருக்கலாம், ஏதோ ஒரு லெவல் ரீதியில் ஒரு வீக்னஸ் இருக்கலாம் இல்லையா. பலவீனமே எனக்கு இல்லை, பலவீனமே நான் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் ரொம்ப வளர்ந்து பெருகிருப்பீங்க. போகும்போது வாங்க உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் சில பகுதிகளில் பலவீனங்களை நான் உணர்கிறேன்,
ஆனால் அப்படி வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்போ இன்னொரு கேட்டகரி இருக்குது, அது எப்படின்னா பலவீனமே இல்லைன்னா அது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? கண்டிப்பாக ஒரு பலவீனம் இருக்கணும். இது தப்பு பாருங்க, எல்லாம் சொல்லுங்கள், பலவீனம் தேவனுடைய சித்தம் அல்ல. ஆமே, ஒருபோதும் தேவனுடைய சித்தம் அல்ல. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. ஆமென். நீங்கள் எதில் ரொம்ப வீக்கோ அதில் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் கடவுளுடைய வாக்கு. அதுதான் அவர் ப்ராமிஸாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் பலவீனமாக இருக்கிறோம். இப்போ இதோடைய வாழ், இதோடைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் யதார்த்த உலகத்தின் சிந்தனை. ஆனால் கடவுளுடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்களை அப்படி சிந்திக்க விட மாட்டார். அவர் சொல்வார், இல்லை இல்லை, நீ இப்படி இந்த முள்ளோடையும் கல்லோடையும் வாழணுங்கிற அவசியம் இல்லை, இதை என் பலத்தால் உன்னால் மாற்ற முடியும்னு சொல்வார். நீ முயற்சித்து, நீ எத்தனையோ குட்டிக்காரங்களாம் அடித்து உன்னால் அந்த மாற்றத்தை என்ன பண்ண முடியல, உருவாக்க முடியல. ஆனால் நான் உனக்கு உதவி செய்யும் பொழுது, நான் உன் கூட இருக்கும் பொழுது அந்த மாற்றம் சாத்தியமே. எல்லாம் சொல்லுங்கள், ஆவியினால் எல்லாம் கூடும். எல்லாமே கூடும். இன்றைக்கி முடியாததுன்னு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர, உங்களை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பலத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஞானத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியத்தில் வாழ்கிறதுக்கு தான் உங்களை என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறார், உங்களை அழைக்கிறார். அப்போ ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நம்ம படிக்கும்போது இங்கே என்ன படிக்கிறோன்னா, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன பண்ணுறாரா, உதவி செய்கிறார். இயேசுவே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது எப்படி சொன்னார், தேற்றவாளன் அப்படின்னு சொன்னார். நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப நலமாக இருக்கும், நான் போகாவிட்டால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். ஆகையால் நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். நான் போய் யார் அனுப்புகிறேன், என்னன்றைக்கும் அவர் உங்கள் கூட என்ன பண்ணுவார், இருப்பார். என்னென்னைக்கும் கூட இருப்பார், எல்லாம் சொல்லுங்கள், எப்போதும் கூட இருப்பார் அவர். என்றென்றைக்கும் உங்கள் கூட இருப்பார். உங்களுடைய பலவீனமான நேரங்களிலே, உங்கள் இருளான நேரங்களிலே, உங்கள் தயக்கமான நேரங்களிலே, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கிற நேரங்களிலே அவர் உங்கள் கூட இருக்கிறார். அப்போ எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க, பலவீனத்தில் உதவி செய்வாராம். இது புரிஞ்சாலே கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு விளங்கிடுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போதிக்கிறாங்க, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஆட்கள்லாம் வாங்க அப்படின்ட்டாங்க, நல்ல பரிசுத்தவான்கள்லாம் வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் எங்கள் யாருமே பரிசுத்தவான் கிடையாது, பரிசுத்தவான் மாதிரி நடிக்க தெரிஞ்ச ஆட்கள். ஹலோ, நம்பிட்டீங்கன்னு நினச்சோம், பரிசுத்தவான் மாதிரி அப்படியே 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 எல்லாருக்கும் என்ன பண்ணிக்க தெரியும், கொஞ்சம் காட்டிக்க தெரியுமே தவிர, ஏன்னா அப்படி சொல்லியாச்சு, அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுவோம், காட்டுவோம் அப்படின்னே காட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, அப்படி கிடையாது. தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரியல். எல்லாம் சொல்லுங்கள், ரியல். ரியல்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலே தேவன் என்ன பலசாலியாக மாத்துறார். பலசாலி மாதிரி எவ்வளோ நேரம்தான் நடிக்கிறது அப்படி இல்லை, பயப்படாத மாதிரி எவ்வளோ நேரம்தான் இது பண்ணுறது அப்படி கிடையாது, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எவ்வளோ தான் ஆக்ட் கொடுக்கறது அப்படி கிடையாது, ரியல். எல்லாம் சொல்லுங்கள், ரியல். நீங்கள் வந்து முதல்ல ரியலாக இருக்கிறதுங்கிறது விளங்கிக்கோங்க. அப்போனா தான் முகமூடி போட்டு வாழ மாட்டீங்க, முகமூடியெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஹோலி ஸ்பிரிட்டை வந்து சொல்லுவீங்க, உண்மையிலேயே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, உண்மையிலே எனக்கு வரமாட்டுக்கு, உண்மையிலே இது எனக்கு முடிய மாட்டுக்கு அப்படி சொல்லுவீங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் இப்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய உதவி எனக்கு தேவை, அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம போயிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல பாருங்களேன். நம்ம உதவியே கேட்காத போது நம்ம எப்படி என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு தெரியாதா, நம்ம அனுபவத்தில் பார்க்காதா, நமக்கு முடியாததா, அப்படியே நம்ம நினைக்கிறோம். ஆனால் யார் உதவி கேட்க முடியும், ஒரு தாழ்மையான இருதயத்தோட, ஐ நீட் யுவர் ஹெல்ப், எனக்கு உங்கள் உதவி தேவை. ரொம்ப பெருமை பிடிச்சவங்களாம் உதவியே கேட்க மாட்டேன். இந்த ஜபம் பண்ணாமல் போகிற குரூப்பே பாருங்கள், ரொம்ப ப்ரௌடு ஏறிட்டுனா அவங்களால ஜபமே பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அப்படி போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு முடியல, ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஏன்னா அவர் ஹெல்ப்பர் தான், தேற்றவாளர் தான் அவருடைய பேர், அனதர் கம்ஃபர்ட்டர், அனதர் கம்ஃபர்ட்டர். உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்வார்.
என் பலவீனத்தை பலனாக மாற்றுவார். அவர்தான் தேவனுடைய ஆவியானவர். இது நம்பிக்கையா நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கு நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, எந்தெந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முடியாம இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள்லாம் இப்போ வீக்கா இருக்குதோ, நான் சொல்றேன், இந்த டேல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், அவைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பலமுள்ளவர்களாக, அவை எல்லாவற்றிலையும் எல்லாவற்றையும் முடிக்கிறவர்களாக இந்த தேவாவியானவர் உங்களை மாற்றுவார். இவருக்கும் உங்களுக்கு ஏற்படுகிற இந்த தொடர்பு, இவருக்கும் உங்களுக்கு ஏற்படுகிற இந்த இணைப்பு இருக்குது பாருங்க, அந்த இணைப்புல சகலமும் சாத்தியமா இருக்கிறது. சகலத்தையும் சாத்தியப்படுத்துகிற சத்தியாவியானவர். அதனாலதான் தன் கூட இருந்து தன் போதனைகளை கேட்டு வளர்ந்த சீசர்களுக்கு இயேசு சொன்னாரு, வெறும் போதனை பத்தாதுப்பா, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு பண்ணன அந்த பிரசங்கம் உங்களுக்கு பத்தாது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் நாடோறும் தேவாலயத்தில் கூடி தேவனை பாடி தேவனை ஸ்தோத்தரித்து, தே ஆர் வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ ஆவியின் தொடுதலுக்காக, தேவ ஆவியின் நிரம்புதலுக்காக அவர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள். அதுதான் வாக்கு. அது வரைக்கும் நீங்கள் புறப்பட்டு போகாதிருங்கள்னாரு. அது வரைக்கும் நீங்கள் போய் போயும் புரோஜனம் கிடையாது. ஏன்னா அது சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும், ஒரு வேலையும் நடக்காது. ஏன்னா இந்த தேவ ஆவியானவர் வரும்பொழுது தான் கிறிஸ்து சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். அத்தனை வார்த்தைகளும் நிஜங்களாக மாறும். நிறைய பேருக்கு கூட கேள்வி, எவ்வளவோ வசனம் தெரியுதுங்க, ஆனால் ஏன் வாழ்க்கை அப்படியே இருக்குது? நான் சொல்லட்டுமா, வசனங்களை எல்லாம் சாத்தியப்படுத்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் சத்திய ஆவியானவர். ஆமென். அதனால தான் வேதவசனம் எப்படி சொல்லுது, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னா நம்ம என்ன நினைச்சிட்டோம், அவர் வந்து இன்னொரு கொஞ்சம் நாலஞ்சு பாயிண்ட் வச்சு பிரசங்கம் பண்ணுவார் போல அப்படின்னு நினைச்சிட்டோம். நோ நோ நோ, சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார்னு நினைத்தோம்னா, இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கல்ல சத்தியத்தை, இது வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கல்ல நிறைய வாக்கு தத்தங்களை, இது வரைக்கும் கேட்டீங்கல்ல நிறைய போதனைகளை, அதெல்லாம் அனுபவமாகும்படி உங்களை நடத்துவார். அதெல்லாம் ரியாலிட்டியாக மாறுவதற்காக நடத்துவார். ட்ரூத்திலிருந்து உங்களை ரியாலிட்டிக்கு கூட்டிகிட்டு போவார். ஹல்லேலூயா. சத்தியம் அனுபவமாக மாற ஆரம்பிக்கும். எப்போனா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு ஏற்படுகிற ஐக்கியம், இவரை சார்ந்து கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் சாத்தியமாக்கும். ஒவ்வொரு வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்க முடியும், தேவ ஆவியானவரே இவைகளுக்குள் என்னை நடத்தும், தேவ ஆவியானவரே இவைகளை நான் அனுபவிக்கும்படியா என்னை நடத்தும்னு கேளுங்க. அவர் உதவியாளராக இருக்கிறாரு, அவர் ஹெல்பர். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஹெல்பர். பரத்திலிருந்து ஒரு உதவி உங்களுக்கு வந்திருக்கிறது. ஒத்தாசை வரும் பருவதங்களை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு எனக்கு எப்படின்னா, ஒத்தாசை செய்கிறவரே உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அன்றியும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு என்ன பண்ணுறாரா, உதவி செய்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், உதவி செய்கிறார். அதுவும் பாருங்கள், அதில் என்ன காரியம் போட்டிருக்குது, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிற படியினால். சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒழுங்காக ஒரு ஜபம் கூட பண்ண தெரிய மாட்டேங்கான், பண்ண தெரிய மாட்டேங்கன்னு அர்த்தம்னா, சில சூழ்நிலைகளில் நம்ம போகும்போது என்ன ஜோம் பண்ணுனே தெரியல. சிலர்லாம் பார்த்தா இவங்களுக்கு இனிமேல் என்னத்தை சொல்லி ஜோம் பண்ண, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு. எத்தனை பேர் அப்படி டயர்டாக இருக்கிறீங்க, உண்மையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வந்து ரியல் பீப்புளுக்கு தான் பேச விரும்புகிறேன். நான் இருக்கிறேன் அப்படி, என்ன ஜோமன்னே தெரிலங்க, என்ன சொல்லன்னே தெரில, போங்க அப்படிம்பாங்க பாருங்கள். அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும். அதுதான் அதில் எப்படி போட்டிருக்கு பாருங்கள், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால். இனிமே என் வீட்டுக்காரருக்கு என்ன ஜெபம் பண்ண, அவரும் அதே தான் கேட்குறார், இனிமே என் வீட்டம்மாவுக்காக நான் என்ன ஜெபிக்க, இனிமே என் பிள்ளைகளுக்கு என்ன ஜெபம் பண்ண, இல்லை இனிமே என்ன பண்ண அப்படின்ட்டு
இது என்னன்னா ஜெபிச்சே களைச்சு போன ஒரு கூட்டம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆவியானவர் அந்த ஆளுக்கு என்ன பண்றாராம், உதவி செய்யறாராம், உதவி செய்யறாரு. அங்க பாருங்க எப்படி செய்கிறாரு, அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் புரிஞ்ச பாஷை தெரிஞ்ச பாஷை எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, தமிழ் ஹிந்தி இத ராவோலேருந்து எல்லாம் பண்ணியாச்சு, ஒன்றும் வேலை செஞ்ச மாதிரியே தெரியல. இப்போ ஆவியானவருக்கு நாம் இடமளிக்கும் பொழுது அவரே நம்மளை நிரப்பி அவருடைய பாஷையில் நமக்குள்ளே இருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பண்ணுன்னே தெரியலண்ணா. லெட் ஸ்பீக் டங்ஸ். அந்நிய பாஷையில் அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு என்ன ஜெபம்னுமே தெரிலண்ணா, தொடர்ந்து அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணிட்டேறிங்க. ஆமென். சில ஜபத்தை நிறுத்திடக்கூடாது, ஜபத்தை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து எல்லாம் ஜோம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் ஜோம் பண்ண ஆரம்பிங்க. வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இருந்து நீர் வேண்டுதல் செய்வீராக அப்படி கேளுங்க, அவர் உங்களை நிரப்புவார். அந்நிய பாஷையை பெறுறதுனா ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது, ரொம்ப ஈஸியான காரியம் அந்நிய பாஷையை பெறுறது. ஆமே. தேவ ஆவியானவரே என்ன நிரப்புன்னு கேட்டிங்கன்னா போது, உங்களை நிரப்பிடுவார். உங்களுக்குள்ள அந்த இன்ஸ்பிரேஷன் அவர் தருவார். நீங்கள் விசுவாசத்தோடு பேசணும், அவ்வளோதான். இன்றைக்கே பேசலாம், இப்போமே பேசலாம், இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் பேசலாம். தேவாவியானவர் உங்களை நிரப்புவார். அப்படி நிரப்பக்கூடிய அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. ஆமென். லெட் ஸ்பீக். அண்ணன் நீங்கள் வந்து அறியாத அந்த பாஷையில் நீங்கள் பேசி என்ன பண்ண முடியும், ஜபம் செய்ய முடியும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சில காரியங்களுக்கு புத்தி கெட்டாத பதில்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறதே எதுக்குன்னா, உங்கள் வாழ்க்கையை வல்லமை உள்ளதாக மாற்ற, உங்கள் வாழ்க்கையை கனி உள்ளதாக மாற்ற, உங்கள் வாழ்க்கையை ரிசல்ட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த தேவாவியானவர் வந்திருக்கிறார். ஆமென். எல்லாத்துலேயும் உதவி செய்வார். ஒரு நல்ல தொழிலை செய்கிறதுக்கு உதவி செய்வாரா? செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பாருங்கள், கடவுளுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவரோடு பொழிவு அவங்களுக்கு ஏற்பட்டதுனால பலவிதமான வேலைகளை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஆமே. உங்கள் படிப்பில் உதவி செய்வாரா? எஜுகேஷனுக்கும் ஆவியானவருக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லைங்க, அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை, ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டு தான், ஹோலி ஸ்பிரிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாரா? தானியலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் விசேஷித்த ஆவியை கொடுத்து அவர்கள் சகல எழுத்திலும் சகல ஞானத்திலும் தேர்ச்சி பெற்று மற்ற எல்லோரையும் விட 10 மடங்கு சமர்த்தர்களாய் தேவ ஆவியானவர் அவர்களை நிறுத்தினார் என்பதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமேன். உங்கள் பிள்ளைகளை நிறுத்துவார், உங்களை நிறுத்துவார். பரிசுத்த ஆவியானவரே என் பிள்ளைகளை நிரப்போம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உங்களுடைய ஆவி ஊற்றப்படுவதா, என் பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக, என் குடும்பத்தில் ஊற்றப்படுவதாக அப்படி சொல்வீங்கன்னா தேவ ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆவியானவருடைய தொடுதலாலே ஆவியானவருடைய நிரம்புதனாலே வாழ்ற ஒரு வாழ்க்கைங்கிறது அது ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை. அது இயலாமையையும் பரிதாபத்திலையும் வாழ்றதில்லை, எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். பேதுருவும் மற்ற ஆட்களும் பேசுகிறத கேட்டவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போஸ்தலர்கள் படிக்கிறோம், இவர்கள் கல்லாதவர்களாக இருந்தும் இவங்க எப்படி பேசுகிறாங்க, இவ்வளவு ஞானமாய் பேசுகிறார்களே, ஏன்? தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவர் ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார், அவர் ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார். எங்கிருந்து இந்த ஞானம் வந்ததுன்னே தெரியாது, அவ்வளவு ஞானம் நிறைந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமே. கரெக்டாக சொல்லுவார், இந்த நேரம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன பேசணும்ன்ட்டு கரெக்டாக சொல்லுவார். இந்த நேரம் வாயை பொத்திட்டு இரு அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லுவார். இந்த நேரம் உன் பிள்ளைகிட்ட இப்படி சொல்லு அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லுவார். இந்த இடத்துல போய் இதை பண்ணு அப்படின்ட்டு. இப்படி கிறிஸ்டியன் லைஃபே எப்படி இருக்குதுன்னா, ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதே இந்த ரோமரே எடுத்து போய் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த ரோமருக்குள்ள நிருபம் இந்த 8 அதிகாரத்தை வீட்டில் போய் அப்படி தியானிச்சு பாருங்க. இந்த 8 அதிகாரமே எப்படிப்பட்டதுன்னா, இட்ஸ் எ கலர்ஃபுல் சாப்டர்.
வர்ணங்களால் நிறைந்த இந்த பகுதி தான் இந்த ரோமர் 8 பாருங்க. ஏன்னா இந்த தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது எல்லாத்தையுமே ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லா மாத்துறாரு, பியூட்டிஃபுல்லா மாத்துறாரு. அது வரைக்கும் வெறும் போதனைகளையே பவுல் அப்போஸ்தலன் பேசிக்கொண்டே வருகிறார். நீதிமான் ஆகுதல், மன்னிக்கப்படுதல் எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டல, ஆனா கேட்டதெல்லாம் இப்ப எப்படி செய்யறது, கேட்டபடியெல்லாம் இப்ப எப்படி நடப்பது, கேட்டதெல்லாம் எப்படி வாழ்க்கையில பார்க்க முடியும்னா, இது ஒண்ணும் நீ முயற்சி பண்ணி உன் பலத்துல இருந்து பாக்குற ஒரு காரியம் அல்ல. உனக்கு உதவி செய்யவே, உன்னை பலப்படுத்தவே தேவனுடைய ஆவியானவர் உன் வாழ்க்கைக்குள்ள வருகிறார். அது எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோ அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அதனாலதான் சொல்றார், திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமே, the spirit of sonship. ஒரு குமாரனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை அவர் உங்களுக்குள்ளாக அனுப்புகிறார். அப்ப அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய ஜப வாழ்க்கை, உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உங்களுடைய எஜுகேஷன் லைஃப் எல்லாமே வேற லெவலுக்கு போயிடும். ஈவன் யுவர் மினிஸ்ட்ரி, உங்கள் ஊழியம் இன்னொரு லெவலுக்கு அது போயிடும். ஆமென். அதனால தான் பாருங்க, அந்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளவும், அந்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதும், அவருடைய உதவியை பெறுவதற்கும் ஒருவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. ஆனால் சபை அவரை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல, ஜனங்கள் அவரை கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. ஒரு சபை எப்போ வெற்றிகரமாக போகும் தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆவியானவர் சபை கிட்ட பேச விரும்புகிறார். அதை சபை கேட்டுச்சுன்னா சபை இன்னொரு மண்டலத்துக்குள்ள போயிடும், இன்னொரு லெவலுக்குல அது போயிடும், இன்னொரு நிலையை நோக்கி அது போக ஆரம்பிக்கும். ஆமென். அதனாலதான் ஆவியானவர்கிட்ட கேட்குறோம், ஆவியானவரே யாரோ என்னென்னலாமோ எப்படியோ பண்றாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, நீங்க எங்கிட்ட பேசுங்க, நீங்க எங்களை நடத்துங்கன்னு கேட்குறோம். அந்த நடத்தலை நாம் செய்யும் பொழுது ஆத்துமா அறுவடை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லை. ஒரே நாளில் 3000 பேர் வந்தாங்க. அதனால தான் ஏக்கர் கணக்கில் பார்க்கறதுக்காக சொல்லியிருக்கிறோம். ஆமே, ரொம்ப நாளே இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், சவாலாக சொல்கிறவங்க முன்னாடி அடுத்த 2 இயர்ஸில் மினிமம் 5000 பேர் இருப்பாங்க. 2 வருஷத்தில் 5000 பீப்புள் இருப்பாங்க. உங்கள் கண்கள் இதை காணும், என் மாம்சம் இதை செய்யாது, தேவ ஆவியினால் இது சாத்தியம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் நிரப்புவா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய ஆவியானவராக அவர் இருக்கிறார். ஆமென். உங்க தொழிலுக்காக அப்படி நம்புங்க, என் களஞ்சியம் காலியா இருக்காது, கடவுளுடைய ஆவியானவர் என் கூட இருக்கிறார், என் அக்கௌண்ட் அவர் நிரப்புவா, என் களஞ்சியத்தை அவர் நிரப்புவா. ஹாலேலூயா. உங்க கல்விக்காக நீங்க நம்பலாம், என் படிப்பு இப்படி இருக்காது, என் எஜுகேஷன் இப்படி இருக்காது, என்னுடைய கல்வி முறையை அவர் மாற்றுவார், கடவுளுடைய ஆவியானவருடைய ஞானத்தை கொடுப்பார், என்னுடைய கல்வியில என்னை வெற்றி பெறதுக்கு அவர் எனக்கு உதவி செய்வார். உங்களை கிண்டல் அடிக்கிற ஆவியானவர் கிடையாது, உங்களை கேலி பண்ற ஆவியானவர் கிடையாது. அது உங்க நண்பர்களோ வேற யாரோ அதை செஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா இவர் வரும் பொழுது உங்கள் காயங்களை ஆற்றுவார், உங்க கட்டுகளை அறுப்பார், இவர் உங்களுக்குள்ளே வல்லமையான கிரியைகளை செய்வார். ஆமென். அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அதை தான் எபேசியரில் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்னா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாம் எப்போ சாத்தியமாகுது போகுது தெரியுமா? உங்களுக்குள்ளே வந்து அந்த தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது நீங்கள் நினச்சதை விட கேட்டதை விட அதிகமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமே. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் ஜெபிச்சதை விட நினச்சதை விட உங்களை அதிகமாக ஸ்கோர் பண்ண வைப்பார், அதிகமாக ஜெயிக்க வைப்பார். ஆஹா, ரதங்களை பூட்டி பயணம் பண்ணுகிற ஒரு ஆள், ஒரு ராஜா. மலை வருது, தீர்க்கதரிசி சொல்லிட்டான், என்ன பண்ண வரப்போகுது, பெருமலையின் சத்தத்தை கேட்ட இப்போ மலை என்ன பண்ண போகுது, வரப்போகுது, அவனை ரதத்தை பூட்ட சொல்லுன்ட்டான். ரதம்னா எத்தனை குதிரை? 7 குதிரைகளுக்கு மேலே கட்டி அது சேரட், அதில் தட்டி போவோம், அவ்வளோ ஸ்பீடாக போவோம். நீ கூட ஸ்பீடை கணக்கு பண்ணும்போது அப்படி தானே சொல்கிறாங்க, இத்தனை குதிரை ஸ்பீடு அப்படின்னு தானே சொல்கிறாங்க, அப்படி தட்டி போவோம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இவருக்கு எந்த ரதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவருக்கு ஆவியானவரே ரதம். பைபிளில் பார்த்து பாருங்கள், அவன் ரதத்தில் போகிறத விட இவன் வேகமாக போயிட்டானான்.
அதுதான் ஆவி. ஆவியானவர் வரும்பொழுது வேகப்படுத்துவார் உங்க பிசிக்கல் ரெல்ம, அப்படியே ஸ்பீட் பண்ணுவார், அப்படியே வேகமாகின கிரியைகளை உங்க வாழ்க்கையில செய்வார். எத்தனையோ ரதம் பூட்டி எத்தனையோ மாம்ச புயங்கள் இணைந்து முடிக்காத காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது வேகப்படுத்துவார். அந்த அதை ஸ்பீட் பண்ணி வேகமாய் உங்களை அடையும்படியாக செய்வார். மாம்சத்தை நீங்கள் முந்துவீர்கள், மாம்ச உலகத்தை நீங்கள் முந்துவீர்கள். ஆவியின் உலகம் மாம்ச உலகத்தை ஜெயிக்கும் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. ஹாலேலூயா. உங்களை தூக்கிட்டு பறக்கணும்னு நினைக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹாலேலூயா. பறந்தே போயிடலாங்கிறாரு. நமக்கு நாள் முழுவதும் நம்முடைய போராட்டங்களில் இவரை நினைக்கிறதுக்கு நேரமே இல்லை, இதை சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. கொஞ்ச நேரம் இதை சிந்திச்சு பாருங்க, எனக்கு உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் உண்டு, என்னை பலப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் எனக்கு உண்டு. இயேசுவையே அவர் பலப்படுத்தினாராம். பாருங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். இயேசுவினுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவகுமாரன், அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தாவியானவரை சார்ந்து கொண்டார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பாருங்களேன். அவர் தான் நமக்கு மாதிரி இல்லையா? சில சொல்கிறாங்க என்னால் அந்த அளவுக்கு ஜோம் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அற்புத அடையாளங்களில் செயல்பட முடியல, அந்த அளவுக்கு இன்னும் பெருசாகவே நம்ம போக முடியலையே அப்படிங்கிறாங்க. இயேசுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவரை வல்லமை உள்ளவராக, அந்த அளவுக்கு தேவனுடைய செயல்கள் வெளிப்படுகிறவராக அவரை எது மாற்றினது? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் பாருங்க. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் பாருங்க, இது ஒரு நாள் பெற்றுக்கொள்கிற அனுபவம் அல்ல. அப்போஸ்தலர் 1:8, அப்போஸ்தலர் 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படியே மனப்பாடமா சொல்லிடுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்கள் பலனடைந்து, பா சொல்லுங்க, நீங்கள் பலனடைந்து. ஆமென். நீங்கள் பலனடைந்து திருநெல்வேலியிலேயும் அம்பா சமுத்திரத்திலேயும் கல்லடை குறிச்சியிலேயும் பாளையம் கோட்டையிலேயும் ஹல்லேலூயா நாகர்கோயிலேயும் தூத்துக்குடியிலேயும் துபாயிலேயும் அபுதாபிலேயும் அலைன்லேயும் ஹல்லேலூயா எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் அவருக்கு சாட்சிகளான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையில வந்து அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமே. அங்கே பாருங்க, பலனடைந்து எருசலேமிலும், அப்படின்னா லோக்கல் ஏரியா. ஆமென். கேட்டிஸ் நகரில் பார்ப்பாங்க, என்ஜிஓ காலனியில் பார்ப்பாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கொலோனிக புறத்தில் பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் அந்த இம்பாக்ட், எல்லாம் சொல்லுங்க இம்பாக்ட. கண்டுகொள்ளாதப்படுற ஆள மாதிரி இருக்காரு, உங்களை கண்டுக்காம போகவே முடியாது. அந்த அளவுக்கு உங்க இம்பாக்ட் இருக்கும், அந்த அளவுக்கு உங்க பாதிப்பு இருக்கும், அந்த அளவுக்கு உங்க மூலம் இம்பாக்ட் நடக்கிறத நீங்க பார்ப்பீர்கள். அம்மே. பலனடைந்து, எல்லாம் சொல்லுங்க பலனடைந்து. ஐயோ நல்லா சொல்லுங்க பலனடைந்து. எல்லாம் சொல்லுங்க தேவனுடைய ஆவியானவர் என் வாழ்க்கையில வரும் பொழுது நான் பலனடைகிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது, சொல்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அதை இயேசு சொன்னார். இயேசு அதை எப்போதுமே நினச்சிட்டு இருந்தார். இயேசுக்கு தெரியும், இந்த பரிசுத்த ஆவியானவர் வர்ற வரைக்கும் அவர் காத்திருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டவராய் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின போது அவர் மேலே வந்து இறங்கினார். அப்பொழுது சத்தம் உண்டாயிட்டு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை அன்னையிலிருந்து இயேசுவுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேதவசனம் சொல்லுது ஆவியானவர் அவரை ஏவினாராம், ஆவியானவர் அவரை நடத்தினாராம், அன்னையிலிருந்து அவரை மூவ் பண்றார், அன்னையிலிருந்து அவரை லீட் பண்ண ஆரம்பிக்கிறார், அன்னையிலிருந்து அவர் அப்படியே புஷ் பண்றார் சில காரியங்களை செய்யும்படியா. சில நேரத்துலலாம் சின்னதா இருக்கும், சில நேரம் ரொம்ப ஹெவியா இருக்கும். பவுல் சொல்றார், ஆவியிலே கட்டுண்டவனாய் போனேன் அப்படிங்கண்ணா. அப்படின்னு அர்த்தம், ஆவியானவர் என்னை அரெஸ்ட் பண்ணியே கூட்டு போயிட்டார் அப்படிங்கண்ணா.
அதெல்லாம் நீ அதெல்லாம் சும்மா இல்லை. நீ எந்த அளவுக்கு உங்களுக்கும் அவருக்கும் அந்த ஜேர்னி நடக்குதோ அந்த அளவுக்கு சம்டைம் அவரே தூக்கிட்டு போயிடுவார் உங்களை. புளிப்புங்கிறவனை தூக்கிட்டே பறந்துட்டாரு. ஹலோ, நிறைய பேர் முழிக்கிறீங்க என்னது அப்படின்ட்டு. ஆமாம், ஒருத்தன் ரதத்தில் பைபிள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான், அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆவியானவர் பிலிப்பை கூட்டிகிட்டு போய் இந்த ரதத்தோடு என்ன பண்ணிக்கோ, சேர்ந்துக்கோ. அப்போமே பாருங்களேன், ரதம் போகிற ஸ்பீடு ஓவர்டேக் பண்ணி ஆவியானவர் அப்படியே கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே டோரை திறந்து ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ரதத்தை வந்து ஒருத்தன் உட்காடுறான். எதுக்கியா வந்தானா, வாஸ்தல்ல புரியலல்ல அர்த்தம் சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அதனாலதான் சொல்லுங்க, புரியுதோ புரியலையோ படிங்க, யாராவது பறந்து வருவாங்க அர்த்தம் சொல்றதுக்காண்டி. எனக்கு ஒண்ணுமே வழங்க மாட்டேங்க. பரவாயில்ல, படிங்க, உங்க ரதத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டே போங்க, யாராவது வருவாங்க. அவனுக்கு அவன் ரதத்திலே ரசிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு ஞானஸ்தானம்லாம் அங்கேயே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா பிலிப்புவன் காணும். ஏன்னா இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டார். ஃப்ளைட்டு, அவர் ஒரு ஃப்ளைட் வச்சுருக்கிறாரு. இட்ஸ் அ டைம் ட்ராவல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்கிறார், அவர் ஒரு கண்ட்ரிக்கு போகணும் ஊழியம் செய்கிறதுக்கு, பலவிதமான தடை. அவர் வந்து வர்ஷிப் பண்ணிவிட்டு லிஃப்டில் போயிட்டே இருந்தாராம். லிஃப்டை திறக்கிறாராம், அந்த நாட்டுக்குள்ளே வராராம். மொழி புதுங்குதான் அவங்க. அவர் வழக்கமான போகிற லிஃப்டில் வர்ஷிப் பண்ணிட்டு போயிட்டு கதவை திறந்தா அந்த கண்ட்ரியில் வராராம். வித்தவுட் பாஸ்போர்ட், வித்தவுட் விசா, சில நேரத்தில் தேவைப்பட்டால் அப்படி கூட கூட்டிகிட்டு போவார். நம்புனா நம்புங்க, நம்புனா தான் சோறு. அப்போ நம்புறேன் அப்படிங்கிறீங்களா? ஆவியின் உலகத்துக்கு வரம்புகளே கிடையாது. தேர் இஸ் நோ பவுண்டரிஸ். அங்கே எல்லையே கிடையாது. அங்கு எல்லையற்ற விதத்தில் எதுவும் சாத்தியம் என்பது தான் பரிசுத்த ஆவியானுடைய காரியமாக இருக்குது. நீங்கள் இவரை தியானிப்பீங்கன்னா, இவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கும்னா, இவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளருவீங்கன்னா, நான் சொல்கிறேன், அசாத்தியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அசாத்தியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். சாத்தியம் இல்லாததை உங்கள் வாழ்க்கையில் சாத்தியப்படுத்துகிற தேவனுடைய ஆவியானவர். ஏமா, எந்த எல்லாத்துலேயும் உங்களுக்கு உதவுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ இயேசு இதை அறிந்திருந்தார் பாருங்க. அதனால தான் சீசர்கள்ட்ட சொன்னார், வெயிட் பண்ணுங்க, அவரை பெற்றுக்கொள்ளுங்க, அவரால் என்ன பண்ணுங்க, நிரப்ப படுங்க அப்படின்னு சொல்லித்தர்றாரு. அப்போ இங்கே பாருங்க, இயேசுவை, நசிரனாக இயேசுவை தேவன் தம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திருந்தாராம். ஆமேன். இந்த ஸ்கிரிப்சர் தான் நம்ம இந்திய தேசத்தில் தேவனால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் இந்த ஸ்கிரிப்சர் தான் அவரை இன்ஸ்பயர் பண்ணதாக சொல்கிறாரு. இந்த நசரனாக இயேசுவை இதை வாசித்த பிறகு தான் அவர் உணர்ந்தார், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெத்து வாழ்க்கையாக இருக்குது, இது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறணும்னா தேவ ஆவியானுடைய நிறைவு எனக்கு தேவை, பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் மீது இறங்கி வந்த ஒரு நாள் அனுபவம் அல்ல. சிலர் ஒரு நாள் அதை அனுபவிக்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த அனுபவமே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட முடியும். ஒவ்வொரு நாளும் அவரை பாடி, அவரை துதித்து, அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்ப இது சாத்தியமாக இருக்கிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நிரம்பின ஒரு வாழ்க்கை. ஆமேன். அப்படி நிரம்புவீங்கன்னா நீங்கள் இன்னொரு டைமென்ஷனை பார்ப்பீங்க, இன்னொரு உலகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, இன்னொரு பதில்களை பார்ப்பீங்க, தீர்வுகளை உங்கள் கண்கள் காணுமென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். அதனால தான் பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டது மட்டும் அவர்கள் அனுபவமாக இல்லாமல் அதற்கப்புறம் வேதவசனம் சொல்லுது, அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், அவர்கள் நிரப்பப்பட்டார்கள்னு அது திரும்ப திரும்ப வருது. சிலர் அன்னைக்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றும் பொழுது அங்கே போய் விழுந்தோம் தெரியுமா, அதோடு விழுந்தது தான், எந்திரிச்சதே கிடையாது, இப்படியே இருக்கிறாங்க. ஐயோ, ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட முடியும். ஹல்லேலூயா. நிரம்பி பாருங்கள், அப்படி அலோ பண்ணி பாருங்கள்,
அங்கே அங்கே வந்து முடியாததுன்னு எதுவுமே இருக்காது, எல்லாமே ஆகும். ஆனால் இன்னைக்கு ஒன்று ஆழமாக விளங்கிக்கோங்க, முடியலையே வரலையே அப்படின்லாம் ஒரு மனநிலை நீங்கள் இருக்க வேண்டியதே இல்லை, ஏன்னா உங்களுக்கு உதவும்படியாக ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுங்க. ரே க்ளாமோ ஷேகா தாரா பௌதரா. கட்டுகளை எல்லாம் அறுக்கிற தேவ ஆவியானவர், உங்களை விடுவிக்கிற தேவனுடைய ஆவியானவர். அவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. அவர் எங்கே உண்டோ அங்கு அதிசயம் நடக்கும். அவர் எங்கே உண்டோ அங்கு அற்புதங்கள் நடக்கும். அவர் எங்கே உண்டோ ஹல்லேலூயா அங்கு ஞானம் ஊற்றெடுக்கும், அங்கு பதில்கள் ஊற்றெடுக்கும், அங்கு தீர்வுகள் ஊற்றெடுக்கும். அவர் ஞானத்தின் ஆவியாக இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நினைவு கூர்ந்த ஒரு காரியம் இருக்கிறது. நீங்களும் நானும் அது நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த இடத்த விட்டு நாம் செல்லலாம். வேது வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஏசாயா புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை புதிய ஏற்பாட்டிலே அவர் வாசித்து காட்டுகிறார். ஏசாயா புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கென்னத் ஹேகின் என்கிற பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார், அவர் ஒவ்வொரு முறையும் நான் ஜனங்களுக்கு போய் ஊழியம் செய்ய புறப்படும் பொழுது இந்த வார்த்தைகளை தான் சொல்லிக் கொள்வேன், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. ரா காப்போ சேக்லா மாந்தாரா. ஹல்லேலூயா. அப்படியே இந்த கால் வளராத காலெல்லாம் அப்படியே வளரும் பாருங்க. அவருடைய அந்த மினிஸ்ட்ரியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறத ஜனங்கள் பார்ப்பார்கள். ரஹலபோ ஷேக்ல மாந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பெத்தேல் சபையினுடைய போதகர் அவர் சொல்றாரு, எனக்கு எப்பவுமே ஒரு உணர்வு இருக்கும். அது என்ன உணர்வுனா, என் தோல்ல ஒரு புறா அமர்ந்துகிட்டே இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு. I carried his presence. சொல்லுங்க, என்னை காலையில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். புக்கை கையில் திறக்கும் போது இதை சொல்லுங்க, படிக்க போகும்போது சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சொல்லும்போது வித்தியாசமானதை பார்ப்பீங்க. பிஸ்னஸுக்கு போகும்போது சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏன்னா அந்த ஆவியானவர் மேலே இருந்ததுனால அங்கே சொல்லியிருக்குது, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் காயப்பட்டவர்களுக்கு குணமாகுதலையும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு வல்லமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். கரங்களை உயர்த்துவோம். அவருடைய பிரசன்னம் உங்களை தொடட்டும், உங்களை மூடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் சரி, தேவ ஆவியின் பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ ரிலீஸ் யுவர் க்ளோரி, ஐ ரிலீஸ் யுவர் பிரசன்ஸ் இன் தியர் லைஃப் ஃபாதர் ரைட் நவ். அவர்கள் இருக்கிற இடங்களிலே நிரப்பப்படுவார்களாக, வல்லமையான விதத்திலே தொடப்படுவார்களாக. கர்த்தராகிய தேவ ஒரு புது எண்ணெயால் அவர்களை நிரப்பும். செய்வதற்காக நன்றி பசுத்த ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். Praise God. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அந்த வாரங்களில் அனுபவியுங்கள். ஏமேன். கத்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம், நம் கைகளை எடுத்துக்கொள்ளுவோம். Praise God. ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் விதைக்கலாம், அங்கே இருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஒரு பெரிய அறுவடைய, ஒரு பெரிய காரியத்தை உங்கள் ஃபைனான்ஷியல் ரெல்மில் தேவாவியானவர் கொண்டு வரும்படியா நல்ல விதைகளை எடுத்து விதைக்க போகிறோம். கைகளை எடுத்துக்கொள்ளுவோம், சொல்லுவோம் ஹல்லேலூயா. இனி மாம்சத்தின் காரியங்களை அல்ல, ஆவியின் காரியங்களை நான் காண்பேன். ஆவியின் வழியிலே அறுவடைகளை காண்பேன், ஆவியின் வழியிலே வெற்றிகளை காண்பேன். என் தொழிலை செய்ய, என் வேலையை செய்ய
தேவ ஆவியின் பலத்தை இந்த காலையில நான் பெற்றுக்கொள்கிறேன். ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு அவர் தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். கோரேசுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இந்த காலையில பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பணத்தை சம்பாதிக்க, பொருட்களை விற்க, தொழிலை நடத்த, இன்னும் காரியங்களை பெருக்க அவருடைய உதவியை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென் அண்ட் ஆமென். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். Praise God.